கேட்டு தமிழமுதம். இன்னும் எத்தனை நூறு ஆண்டுகள் கடந்தாலும் மக்களுக்கு தங்கத்தின் மீது இருக்கிற மோகம் மட்டும் குறையவே குறையாதுங்க. காரணம், தங்கத்தை விட நம்பிக்கை வாய்ந்த முதலீட்டை இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. இப்படிப்பட்ட தங்கம் எல்லோருக்கும் லாபத்தை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தராதுங்க. சிலருக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் தங்கம், சிலருக்கு தரித்திரத்தையும் கொடுக்குங்க. உலோகங்களில் அதிக விலையுள்ளது தங்கம். கலப்படம் இல்லாம நகையை செய்ய முடியாது. சில ராசிக்காரங்க தங்கம் வாங்கினா பல ஆண்டுகள் வரைக்கும் அது வீட்டில் அதிகமாக சேருங்க. சிலருக்கு வாங்கின சில நாட்களிலேயே அடகு கடைக்கு போகும், அல்லது மருத்துவ செலவு பிற செலவுகளுக்கு அந்த தங்கம் கரைஞ்சிருங்க. இப்படி உங்களோட ராசிப்படி ஜாதகப்படி தங்கத்தில் செய்யும் முதலீடுகள் எந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஜோதிடப்படி ஒருவர் ஜாதகத்தில் குரு வளமிக்க இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு எக்கச்சக்கமான பொண்ணும் பொருளும் சேருங்க. உங்கள் ஜாதகத்தில் குருவானவர் சனி, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்களின் நட்சத்திரங்கள் பெற்று இருந்தாலும் தங்கம் வாங்கும் யோகம் உண்டு அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுதுங்க. மேசம். மேசராசிக்காரர்களுக்கு குரு மேசம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் போன்ற வீடுகளில் இருந்தால் இவங்க தாராளமாக தங்கத்தில் முதலீடு செய்யலாங்க. இவங்க தங்க நகைகளை அணிந்து கொண்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க. வெளியிடங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. ரிஷபம். ரிஷபராசிக்காரங்க பொதுவாக தங்கத்தில் முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. பெரும்பாலும் இவங்க தங்க நகை வாங்கினாலும் வெகு சீக்கிரமாகவே அடமானத்திற்கு சென்றுவிடும் அமைப்பு ஏற்படுங்க. அதனால் இவங்க தங்கத்தில் அதிக முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. மிதுனம். மிதுன ராசிக்காரங்க கூடுமான வரைக்கும் தங்கத்தில் முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. இவங்க வெள்ளியினால் ஆன ஆபரணங்களை அணியலாம், ஆனால் குறைந்த அளவு தங்கத்தை யூஸ் பண்ணிக்கலாங்க. கடகம். கடக ராசிக்காரங்க தங்கத்தில் முதலீடு செய்யலாங்க. இருந்தாலும் இவங்க கிட்ட தங்கம் அதிக அளவு சேர்வது கிடையாது. இதில் பிறந்த சிலர் தங்கத்தை வாங்குவதும் விற்பதுமாக இருப்பாங்கங்க. சிம்மம். சிம்ம ராசிக்காரங்க தங்கத்தில் தாராளமாக முதலீடு செய்யலாங்க. இவங்க எப்போதும் தங்க நகை அணிந்து கொள்வது வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தேடித்தருங்க. கன்னி. கன்னி ராசிக்காரங்க பெரும்பாலும் தங்கத்தில் முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. இவங்க குறைந்த அளவு தங்கத்தை யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இவங்க கிட்டேயும் தங்கம் அதிகமாக நிலைக்கிறது கிடையாதுங்க. துலாம். துலாம் ராசிக்காரங்க தங்கத்தில் அதிகமாக முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. பெரும்பாலும் இவங்க கிட்டேயும் தங்கம் அதிகமாக நிலைக்கிறது கிடையாதுங்க. விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரங்க தங்கத்தில் தாராளமாக முதலீடு செய்யலாங்க. அதிகமான நகைகளையும் சேமித்து வச்சுக்கலாம். இவங்க தங்க நகை போட்டாங்க அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் கைகூடி வருங்க. தனுசு. தனுசு ராசிக்காரங்க தங்கத்தில் முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. இவங்களுக்கு தங்க நகை சேர்ந்தாலும் அதிகமாக நிலைக்கிறது கிடையாது. இருந்தாலும் இவங்க குறைந்த அளவு தங்கத்தை யூஸ் பண்ணிக்கலாங்க. மகரம். மகர ராசிக்காரங்க தங்கத்தில் குறைந்த அளவு முதலீடு செய்யலாங்க. இவங்க கிட்ட தங்கம் நிலைக்காமல் போனாலும் மீண்டும் மீண்டும் வந்து சேர்ந்துருங்க. இவங்க கழுத்தில் எப்போதும் தங்க நகை இருப்பது நல்லதுங்க. கும்பம். கும்ப ராசிக்காரங்க தாராளமாக தங்கத்தில் முதலீடு செய்யலாங்க. அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அது பன்மடங்கு இவங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க. இவங்க தங்கம் வாங்கினாங்க அப்படின்னா அட்சய பாத்திரமாக வளருங்க. அந்த தங்கம் காலங்காலமாக நிலைக்குங்க. மீனம். மீன ராசிக்காரங்க தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. குறைந்த அளவு தங்கத்தை பயன்படுத்திக்கலாம். இவங்க தங்கம் வாங்கினாங்க அப்படின்னா அதிக காலத்திற்கு பின்பே இவங்களுக்கு நன்மை கிடைக்குதுங்க. இவை அனைத்து பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியானவர் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி போன்ற நட்சத்திரங்களில் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாலும் நீங்கள் வாங்கும் நகைகள் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வருங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் வீடான ரிஷபம் துலாமில் இருந்தால் உங்களுக்கு சேமிப்பு வருமானம் பெருகுங்க. இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்க தான் சேமிப்பு சீட்டில் சேர்ந்து அதன் மூலமாக நகை மற்றும் ஆபரணங்களை பெறும் யோகத்தை பெறுவாங்க. இப்போது தங்கம் யாருக்கு தங்காமல் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதனும் சுக்கிரனும் குருவுக்கு எதிரிகளுங்க. புதனின் ராசிகளான மிதுனம் கன்னியும் சுக்கிரனின் ராசிகளான ரிஷபம் துலாம் ஆகியவை ஒருத்தருக்கு ராசி லக்னமாக அமைந்து பலமில்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு தங்கம் தங்காமல் போகுங்க. ஒருவேளை தங்கம் சேர்த்து வைத்திருந்தாலும் அது அவங்களுக்கு பயன்படாமல் போகுங்க. மேசம். மகரம் லக்னம் ராசிகளில் பிறந்தவர்களுக்கு குரு விரையாதிபதிங்க. ஜாதகருக்கு குரு பலம் இல்லாமல் இருக்குமானால் அவங்களுக்கும் தங்கம் தங்காதுங்க. அதிகமாக அவங்க வீட்டில் தங்கம் களவு போகவும் வாய்ப்பு இருக்குங்க.
இப்போ வீட்டில் தங்க நகை அதிகமா சேரணும், அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்களா? நகை வாங்கும் போது நல்ல நாள்ல வாங்கலாங்க. குளிகை காலத்தில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தங்க நகை திரும்ப திரும்ப வாங்கும் யோகம் உண்டாகும். சிரமப்பட்டு வாங்கும் தங்க நகைகளை நல்ல நேரத்துல அணியலாங்க. குளிகை காலத்தில் அணிந்தால் நல்லது. இவ்வாறு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா தங்க ஆபரணம் உங்களை விட்டு போகாதுங்க. தங்கத்துக்குரிய கடவுள் குரு பகவான்ங்க. எனவே நகை அதிகமா சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமையில குரு பகவானை வேண்டி வர நகை படிப்படியாக வந்து சேருங்க. குருவோட அனுகிரகமும் கிடைக்கும். மேலும் திருச்செந்தூர் முருகனை வருடந்தோறும் ஒரு முறையாவது வழிபட்டு வர கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில தங்க நகை சேர்ந்து கொண்டே இருக்குங்க. நீங்க எந்த ராசியில பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தங்கம் வாங்கும் அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.